புதிய கம்பம் ஸ்டேஷன்ல இனியவை இந்து நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே லீனா அண்ட் வருண் ஆன் வேர்ல்டு வாய்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனா வந்து நம்ம வெல்கம் பண்ணலாம். லீனா தேங்க் யூ சோ மச் வருண். யா எங்களோட ஷோக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்காக வேர்ல்டு வாய்ஸ் டே வச்சிருக்கோம். அதாவது வேர்ல்டு வாய்ஸ் டே அப்படின்னு கேள்விப்படும் போதே ரொம்ப வித்தியாசமான நாளாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய குரல் இது இல்லைனாக்கா மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறது மற்றவங்களுக்கு சென்று சேர வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். அதே மாதிரி ஆர்ஜிசான நமக்கு வாய்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கும் இந்த வாய்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. எக்ஸாக்ட்லி அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாருமே சாப்பிடாம இரு அப்படி சொன்னா இருந்துருவாங்க, கேட்டால் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசாமல் இருன்னு சொன்னால் எப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் நிறைய ப்ரொஃபஷனே இப்போ வந்து வாய்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கால் சென்டர் அமெரிக்காக்கெலாம் பேசுகிறாங்களே வாய்ஸ் பேஸ் பண்ணி தானே. ஸோ இந்த வாய்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது புது யுகம் எஃப்எம்ல. இது இனியவை இன்று கிடைத்த செல்வமே இந்த நாள் இனியவை இந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் வேர்ல்டு வாய்ஸ் டேல. ஓகே, நம்மளுக்கு வந்து குரல் வளம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெயினாக அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க, ஏன்னா வாய்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ஆர்ஜிஸ்க்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னா டாக்டர் பிரகாஷ் பூமிநாதன். இவர் வந்து ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட், குரல் வள நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆக்சுவலி டாக்டர் இந்த வேர்ல்டு வாய்ஸ் டே அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கே புதுசான ஒரு நாளாக இருக்குது, வித்தியாசமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஏன் ஆரம்பித்தாங்க சார்? ஆக்சுவலாக உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் பிரசீல் பை ப்ராட்காஸ்டர்ஸ். நிறைய இந்த ரேடியோ ஜாக்கீஸும் ரேடியோவில் சம்மந்தப்பட்டவங்களும் தொலைக்காட்சியில் சம்மந்தப்பட்டவங்களும் தான் இதை முதல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களுக்காக ஆரம்பித்தது, பட் லேட்டர் ஆன் விழிப்புணர்வு கொண்டு வரணும், குரலை எப்படி பராமரிக்கணும், குரலோட மகத்துவம் என்ன, குரல் வாய்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதோட பக்கு அதை அதை பற்றி விரிவு பண்ணுறதுக்காக உலகம் முழுமை பரவ ஆரம்பிச்சிது. இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக வேர்ல்டு வாய்ஸ் டே ஏப்ரல் 16th அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 56 கண்ட்ரீஸ் அக்ராஸ் த குளோப் இதை அனுசரிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் அன்னைக்கு மட்டும் பண்ணாமல் அந்த ஹோல் மந்த்தே இந்த வாய்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு எண்ணத்தோடு இதை அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, கிரேட். நானாக இருந்தால் வாய்ஸை மெயின்டைன் பண்ண சொல்கிறேன், அன்றைக்கி ஃபுல்லாக பேசாமலே இருப்பேன். பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க சயின்ஸில். ஸோ இந்த வாய்ஸ் வந்து எந்த ஒரு மெக்கானிசமில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு இல்லைன்னா. எனக்கும் இது அதாவது சயின்ஸில் படிச்சிருப்போம் தோராயமாக இந்த வாய்ஸ் எப்படி வருது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் கேட்குற விஷயம், எப்படி தான் இந்த வாய்ஸ் மெக்கானிசம் நடக்குது, எப்படி நம்மளோட வாயிலிருந்து இல்லை தொண்டையிலேருந்து குரல் எப்படி வெளியில் வருது? ஆமாம், நம்ம முதல்ல குழந்தை அழுகை அதுதான் முதல் குரல், ஜனித்த உடனே கொண்டு வர முதல் குரல் வந்து குழந்தை அழுகை. அதுலேருந்து நம்ம திருப்பியும் பூமி கீழே போகிற வரைக்கும் குரலை பலவேறையாக பயன்படுத்துகிறோம், விதவிதமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் எப்படி உருவாக்கணுங்கிற கொஞ்சம் ஒரு கவனிப்பு இருந்துச்சுன்னா அது பராமரிக்கிறதுக்கும் அது உதவும். ரொம்ப முக்கியமான கேள்வி. குரலை உருவாக்குறதுக்கு பேசிக்காக 3 விஷயங்கள் தேவைப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிரெயின், பிரெயின் தான் உங்கள் மாஸ்டர், அதுதான் உங்கள் சிந்தனையை தூண்டுறது, பேசணுங்கிற ஆர்வத்தை தூண்டுறது. அந்த ஆர்வம் வந்து நம்ம பேசுகிற மொழியில் ஒரு கோடாக மாறும். அந்த கோடை வந்து மோட்டார் ப்ரோக்ராமை மாற்றுறது நம்ம பிரெயின் தான். அந்த மோட்டார் ப்ரோக்ராம் வந்த உடனே 3 உறுப்புகள், உடம்பில் இருக்கிற 3 உறுப்புகள் அதுக்கு பேசிக்காக உதவுது. ஒன்று வந்து நுரையீரல், நுரையீரல்லேருந்து வர காற்று, வெளியே வர காற்று, மூச்சு காற்று தான் பேச்சாக மாறுது. ஸோ மூச்சு காற்று வெளியே வரும்போது குரல் நான்களை போய் சென்றடையும். குரல் நான்களில் குரல் நான்கள் அசையும் போது, ஏதாவது ஒன்று அசையும் போது தான் சத்தம் உருவாக்க முடியும். சில 2 வோக்கல் கார்ட்ஸ், 2 தசைகளால் செய்யப்பட்டது வோக்கல் கார்ட்ஸ், தசைகள் அசையும் போது ஆட்டோமேட்டிக்காக சத்தம் வரும். அது ஆக்சுவலாக ஒரு பஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஜிஸ்ன்னு ஒரு சத்தம் தான் வரும், அதுலேருந்து கிளம்னு ஒரு சத்தம் தான் வரும். அந்த சத்தம் வந்து வாய் உறுப்புகளை போய் அடையும் போது, வாய் உறுப்புகளில் பலவேறு ஆர்கன்ஸ் இருக்குது, லைக் டங் தான் ரொம்ப அசையிற உறுப்புகள், அசையா உறுப்புகளும் இருக்குது, லைக் வாயில் இருக்கிற பேலட், ஹார்ட் பேலட் சொல்லுவோம், அப்பர் டீத் அசையிறது கிடையாது. இதெல்லாம் அசையும் போது இந்த அசையும் உறுப்பு அசையா உறுப்பை போய் தொடும்போது அந்த காற்று தடைப்படுது.
அந்த காற்று தடைப்படுறது தான் நமக்கு ஒளியை கேட்க ஆரம்பிக்குது. வி ஸ்டார்ட் ஹியரிங் சவுண்ட்ஸ் ஒன்லி வென் தேர் இஸ் இன்டரப்ஷன் டு த ஏர் ஸ்ட்ரீம். பார்த்தீங்களா வரும், அப்போ வந்து ஒரு சின்ன ஹலோ இல்லை ஹாய் இந்த ஒரு சின்ன வார்த்தை நம்ம பேசுறதுக்கே எத்தனை விஷயங்கள் வேலை செய்யுது அப்படின்னு சார் சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த மெக்கானிசம் பேலே மாதிரி தான், இட்ஸ் வெரி குவாடினேட்டட் ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் வருது, அந்த பஸ்ஸை வந்து நம்மளோட டங் எப்படி வந்து அந்த ஆரை வெளில கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க முடிஞ்சது நீங்கள் சொன்னதை வச்சு. எனக்கு இன்னும் இன்னொரு க்வெஸ்சன் என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது தான், ஏன் வந்து சில மனிதர்களால் பேச முடியல அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிச்சயமா சில மனிதர்களால் பேச முடியல, குழந்தை பருவத்திலிருந்து கூட பேச்சு திறன் இல்லாமலாம் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா டாக்டர்? இல்லை அது வந்து சரி பண்ணலாமா பிற்காலத்தில்? பேச்சு பேசாமல் இருக்கிறதுக்கு பேசிக்காக மூணு பேசிக் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து சென்சரி டெஃபிசிட்ஸ், காது கேட்கலைன்னா குழந்தைகளால் பேச முடியாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்டால் தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும், இல்லை கேள்வி கேட்க முடியும். நான் பேசுகிறதே உங்களுக்கு வந்து ஒரு உணர்வே தூண்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன யூ டோன்ட் என்டர் இன்டு அ கம்யூனிகேஷன். ஸோ அது ஒரு பேசிக் ரீசன். செகண்ட் ரீசன் மன வளர்ச்சி தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி நம்ம யோசிக்கிற திறன் வேணும். ஸோ நல்ல யோசிக்கிற திறன் இருக்கிறவங்களால தான் தொடர்ந்து கோர்வையாக பேச முடியும். ஸோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பேசுறது தடைப்படும், அது வளர வளர பேச டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக பேசுகிறதுக்குள்ள பேசிக். பட் குரல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, குரல் நான்களில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. நிச்சயமாக அதை பற்றி தான் அடுத்து தான் நாங்கள் கேட்க வரோம். அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசணும் அப்படின்னு முதல்ல கேட்கும் திறன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சதே இல்லை. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து நம்ம ஒரு வாய்ஸ் டேவே கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொஃபஷனே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வச்சு தான், அதான் பேஸ் இல்லையா. பட் அதை வந்து நிறைய பேர் சரியாக பராமரிக்கிறதுல அப்படின்னு சொல்லலாம்ல. அதாவது இந்த வாய்ஸ் அப்படிங்கிற சாதாரண விஷயமா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் குரலை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னதுலேருந்தே தெரியுது டாக்டர். ஸோ அப்போ பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணோம், இல்லை தவறான ப்ராக்டிசஸ் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம குரல் சம்பந்தமாக? ஓகே, இதுக்காக ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வி டிட் அ ஸ்மால் சர்வே, ஒரு சர்வே பண்ணோம். அந்த சர்வே எப்படி பண்ணணும்னா, ஒரு 400 பேர் எடுத்து பண்ணோம். அதில் வி டிவைடட் தெம் இன்டு 4 different லெவல்ஸ். அதில் வி ரியலைஸ் தட் நியர்லி ஒரு 40-45% ஆஃப் டீச்சர்ஸ், சிங்கர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே குரலை எப்படி பயன்படுத்துங்கிற ஒரு அவேர்னஸே இல்லை. என்ன பண்ணுறோன்னு தெரியாது, குரல் வருது நான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளோதான், பட் ஆனால் என்ன பண்ணுறேன்னு ஒரு விழிப்பே இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வி ஆல்சோ லுக் அட் தேர் வோக்கல் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதில் வந்து வி கேட்டகரைஸ் தம் அகேன் இன் டு 3: வோக்கல் அப்யூஸ், மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ். ஓகே, அப்யூஸ்னா குரல் சார்ந்து சில பொருட்கள் நமக்கு தகாது, நமக்கு ஒத்துக்காது. அதாவது சாப்பிட்ற பொருள், சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், நுகர்ற பொருளாக இருக்கலாம், எக்ஸ்போஷர் டு ஸ்மோக் அண்ட் டஸ்ட், அதெல்லாம் சில வந்து நமக்கு குரலுக்கு ஒத்து போகாது. ஸோ அது வந்து வோக்கல் அப்யூஸ்னு சொல்கிறோம். அதில் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வோக்கல் மிஸ்யூஸுங்கிறது குரலை பயன்படுத்துகிற விதம், எந்த பிச்சில் பேசணும், எந்த அளவு வால்யூம், எவ்வளோ உறக்க பேசுகிறோம், எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறோம், எவ்வளோ சில நேரத்தில் வெறும் கிசுகிசுப்பாக பேசிகிட்ருக்கோம், விஸ்பரிங், இது மாதிரி பலவேறு பயன்படுத்துகிறோம் குரலோட வால்யூம். அது செகண்ட். தேர்ட், குவாலிட்டி, வாய்ஸ் டேம்பர் சொல்லுவோம். எனக்கு இவரை பிடிக்கும், எஸ்பிபியை பிடிக்கும், ஸோ எஸ்பிபி மாதிரியே நானும் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும், பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும், இல்லை ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான மிமிக்ரி சம்மந்தமானது, மிமிக்ரி ட்ரெயின்டு, பட் ஆனால் மிமிக்ரி கற்றுக்கிறவங்க இல்லை ஒரு அமெச்சூராக பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சில நேரத்தில் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம், தட்ஸ் அ வோக்கல் மிஸ்யூஸ். தேர்ட் வந்து வோக்கல் ஓவர் யூஸ், தட் இஸ் ஒரு எதுவுமே இது ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலாக குரல் வந்து ஒரு பொக்கிஷம், அது நமக்கு பழுதடையும் போது தான் அதோட விளைவு தெரியும். வி டோன்ட் ரியலைஸ் டில் வி ஹாவ் இட், அது நமக்கு விட்டு போகும்போது தான் வி ரியலைஸ் ஒரு சின்ன ஆர்கன் அதை நம்ம பராமரிக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். பிகாஸ் ஒரு நாளைக்கு பேச முடியலைன்னா இட் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ரென்வஸ் டு பர்சன், சைக்கலாஜிக்கலி டிப்ரெசஸ் அ பர்சன் ஸோ மச். ஸோ அது ஓவர் யூஸ் வந்து எவ்வளோ நேரம் பயன்படுத்தலாம், எத்தனை இன்னும் எவ்வளோ கண்டினியூஸாக பயன்படுத்தலாங்கிறது ஓவர் யூஸ். இந்த மூணு வகையாக அவங்களோட ஹேபிட்ஸை வி ஸ்டார்டட் கேட்டகரைசிங் தேம். குரலை பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், இதை பற்றி சொல்லுங்கள். அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, வி கால் தம் சீஸ், ஆல் த சீஸ் ஷுட் பி அவாய்ட். ஜென்ரலாக வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஓகே, நுரை வர உள்ள ஜூஸ் அதை அவாய்ட் பண்ணணும். சிகரெட் ஸ்மோக்கிங் கட்டாயம் தவிர்க்கணும். சிகரெட் ஸ்மோக்கிங் வில் காஸ் லெரிஞ்சல் கேன்சர்ஸ், த்ரோட் கேன்சர் வரலாம், நுரையீரலில் புற்றுநோய் வரலாம். அதெல்லாம் இல்லாமல் டெம்பரரியாக இட் காசஸ் லாட் ஆஃப் ட்ரைனஸ், ட்ரைனஸ் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக குரல் நான்கள் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. ஸோ அது ஷுட் அவாய்ட்.
கெஃபீன், நிறைய காஃபி. சவுத் இந்தியானாலே காஃபி தான், அதுவும் தமிழ்நாடு மெட்ராஸ்னாலே எல்லாருக்குமே காஃபி பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. காஃபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கும்போது லாட் ஆஃப் கெஃபீன் கோஸ் இன். அந்த கெஃபீன் வந்து இருக்கிறதெல்லாம் தண்ணி ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடும். இட் மேபி அ குட் ஸ்டிமுலண்ட். நம்ம நாள நல்லபடியாக ஆகிறதுக்கு காஃபி தேவைப்படலாம், பட் குரலை பராமரிக்கிறதுக்கு கட்டாயம் அது உகந்தது இல்லை. ஸோ காஃபியை குறைக்கணும். காஃபி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடுறீங்களா? காஃபி ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு மாற்று. எப்பயுமே வந்து ஆல் தீஸ் அட்வைசஸ் ஐ திங்க் பேசிக்காக ஷுட் பி இன் மாட்ரேஷன். எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு டாக்டர்கிட்டே வரமாட்டாங்க. பட் சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தொண்டை வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் சில பேர் வந்து சீஸ்னலாக இந்த வெதர் எனக்கு ஒத்துக்கல அதனால் வந்து இந்த த்ரோட் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காலகட்டம் ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக, அதாவது சில காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ஸ் பாதிப்படையும் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? உதாரணத்துக்கு எனக்கே ஒரு திங்கிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை நாள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும், தொண்டை கரகரன் ஆகிடும், இந்த மாதிரி திங்கிங்லாம் இருக்குது. இது கரெக்ட் தானா, இல்லை எந்தெந்த பீரியடில் உண்மையிலே வாய்ஸ் வந்து பாதிப்படையும் டாக்டர்? ஆக்சுவலாக கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் வாய்ஸுக்கும் டைரக்ட் சம்பந்தம் இருக்குதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட பிரதிபலிப்பு குரல்லே இருக்க தான் செய்யும். எஸ்பெஷலி ஃபார் சொஃபிஸ்டிகேட்டட், உங்களை மாதிரி குரலை பயன்படுத்தணும் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் இருக்கிற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஷர் கேன் சேஞ்ச் அண்ட் ஆல்டர் த திங். பேசிக்காக இதெல்லாம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே அதுக்கு வந்து காமன் கோல்டில் வந்து ஒரு தும்மல் இருக்கலாம், இருமல் இருக்கலாம், தொண்டை கரகரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். தொண்டை கரகரப்பு பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வி கால் த த்ரோட் கிளியரிங் சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா அந்த குரல் நான்கள் அசைக்கிறது ரொம்ப சார், இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஆர்கன், 0.5 to 1 centimeter தான் அந்த குரல் நான்கள். அந்த ஆர்கனை வந்து ரொம்ப மெதுவாக கையாளணும். நீ நாட் ஈவன் ஹிட், ஒரு ஓங்கி அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கிட்ட வந்து உராயும் போதே சத்தம் உருவாக்கிட்டோம். நம்ம குரல் நான்களை வந்து நம்ம த்ரோட் கிளியர் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரப்பிங், ஸ்குவீசிங் இட் டூ ஹார்ட், ரொம்ப அழுத்தி பயன்படுத்துகிறோம். ஸோ அவுட்டர் லேயர்ஸ் கிழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவுட்டர் லேயர் கிழிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம், வீக்கம் ஏற்படலாம், ஆட்டோமேட்டிக்காக குரலோட தன்மை மாறிடும். அதனால தான் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. குரல் மாற்றம் இருக்கும்போது தொண்டை கட்டிட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான் பேசிக்கா ரீசன். சரி, அப்போ நீங்கள் சொன்ன போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொண்டை கிளியர் பண்ணுற த்ரோட் கிளியரிங்றீங்க, அதாவது அந்த பேச ஆரம்பிக்கும் போது அந்த தொண்டையை ஒரு மாதிரி அப்படி செய்யறது, அதாவது நிஜமாக எனக்கே கூட இருக்குது. நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஹேபிட்டாகவே பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டான விஷயமா? இதனால் வந்து பாதிப்புகள் இருக்கா? கட்டாயம் தவிர்க்க வேண்டிய விஷயம், அது நல்ல விஷயமே கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற ஹைப்பர் சென்சிட்டிவ் மைக்ரோஃபோன்ஸ், நல்ல ஹை ஃபிடிலிட்டி மைக்ரோஃபோன் வச்சுட்டு சின்னதாக தொண்டை கமர்னாலே இமீடியட்டில் கேட்சப். அது மட்டும் இல்லை, ஃபார் யுவர் பர்சனல் திங் இட் செல்ஃப், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓங்கி அடிக்கணும் அது குரல் நான்களை, ரொம்ப துஷ்பிரயோகம் சொல்லலாம் அது. இட்ஸ் எ வெரி சிவியர் ஃபார்ம் ஆஃப் துஷ்பிரயோகம். ஸோ அது வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணியே ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் நமக்கு, இட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹேபிட், ஆக்சுவலாக அதில் எதுவுமே விழுந்திருக்காது, அதில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அது கனெக்டடாக ஒரு டிசீஸ் இருக்குது, வி கால் லெரிங்கோ ஃபெரிஞ்சல் ரீஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அஜீரண கோளாறுனால ஏற்படுற ஒரு ப்ராப்ளம். ஸோ வயத்தில் ரொம்ப நேரம் உணவு சாப்பிட்ட உணவு ஜீரணிக்காமல் இருக்கும்போது அமிலங்கள் ஜாஸ்தியாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமிலங்கள் மேலே இட்ஸ் சப்போஸ் டு பி ஓன்லி இந்த ஸ்டமக், வயத்தில் தான் இருக்கணும், பட் ஃபுட் பைப்படியாக திருப்பி மேலே ட்ராவல் பண்ணி குரல் நான்கள் மேலே விழும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணுற ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த த்ரோட் கிளியரிங் சென்சேஷன் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அது பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ரத்த கசிவு ஏற்படலாம், குரலில் வீக்கம் ஏற்படலாம். கான்ஸ்டண்ட்டாக மேலே வந்து அமிலங்கள் விழுந்துட்டே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸே கொண்டு வரலாம், ஒரு கட்டியே அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். வருண், அதாவது வேர்ல்ட் வாய்ஸ் டே அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமான, நான் புதுசாக கேள்விப்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வாய்ஸ் எப்படி பாதுகாக்கிறது, வாய்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிச்சயமாக. தேங்க்ஸ், என்னை விட்டுட்டு நிறைய பேசினதுக்கு. இனிமேல் நான் அதிகமாக பேச போகிறதில்ல, என் வாய்ஸை வந்து இனிமேல் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது தொடர்ந்து பேசுறதுக்கு வேர்ல்ட் வாய்ஸ் டேயில். பேசலாம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இனியவை இன்று நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வாய்ஸ் டேயில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் வாய்ஸ் அப்படின்றத எல்லாருக்குமே ரொம்ப வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேரோட ப்ரொஃபஷனே வந்து வாய்ஸ் பேஸ் பண்ணலாம் ஆயிடுச்சு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கால் சென்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாய்ஸை பற்றி நம்மளுக்கு இன்னும் பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. கண்டிப்பாக வாய்ஸ் வந்து நாய்ஸாக ஆக்கிக்காமல் வாய்ஸாகவே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். இப்போ சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குரலை மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டனை வந்து தோட்டக்காரனை வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஏன்னா வந்து தேன் குடிக்கிற சொல்லுவாங்க, சுக்கு மிளகு துப்பிலி அது மாதிரி ஒரு லிஸ்ட்டே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து குரலுக்கு எஃபெக்டிவாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியல. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பாட ஆரம்பித்தா இன்னும் நல்லா பாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட கருத்து கூட இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? வார்மாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. வார்ம் வந்து ஒரு டெம்பரேச்சர் எப்பயுமே நம்மளோட ஒரு நம்மளோட பழக்கம் தான் அது. ஓகே, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஷுட் பி அவாய்டட். அது ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க யூஸ்வலாக அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பழங்காலத்தில் நிறைய பேர், நிறைய சிங்கர்ஸ் ரொம்ப ஃப்யூமிங் வாட்டரை கன்சியூம் பண்ணிட்டு குரல் மேடையில் ஏறுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது மாதிரி பண்ணுறது நல்லது இல்லை. பட் நார்மல் வாட்டர், தண்ணி வந்து இட்ஸ் பெஸ்ட் வே டு மெயின்டைன் வாய்ஸ். ஸோ அடிக்கடி தண்ணி குடிக்கணும். அளவு இம்பார்ட்டன்ட், அதை விட இம்பார்ட்டன்ட் அடிக்கடி தண்ணி குடிக்கணும். எவ்ரி 20-25 மினிட்ஸ் யூ நீட் டு கீப் சிப்பிங் வாட்டர். தண்ணியை வந்து மடமடன்னு குடிக்காமல் ரசித்து ருசித்து மொள்ள குடிக்கணும், ரெலிஷ் வாட்டர். ஸோ என்ன ஆகும், நம்ம தண்ணியை மொள்ள குடிக்கும்போது வாய் உறுப்புகள் எல்லாம் நனையும், அதனால் ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகும். மொள்ள சொன்ன மாதிரி குரல் நாண்கள் வந்து நுரையீரல் மேலே இருக்குது, நுரையீரலோட நுழைவாயில் இருக்குது. ஆனால் நீங்கள் விழுங்குற எந்த பொருளுமே வந்து வயிற்றுக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால குரல் நாண்களுக்கு டைரெக்டாக போகிறது கிடையாது. பட் ஆனால் இந்த ஹைட்ரேஷன், சுற்றி இருக்கிற தசைகளெல்லாம் ஈரமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குரல் நாண்களும் அதை அசையறதுக்கு நல்ல ஒரு பக்குவ நிலையை கொண்டு வர முடியும். ஸோ ஹைட்ரேட்டட் கார்ட்ஸ் இஸ் அ வெரி பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஃபார் குட் வாய்ஸ். ஸோ அதனால் கட்டாயம் சிங்கர்ஸ் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். சிங்கர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அடிக்கடி தண்ணி குடிக்கணும். ஆனால் உண்மையிலே வந்து இந்த வாய்ஸ் நோய்கள், குரல் சம்மந்தமான நோய்கள் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். அது சம்மந்தமான சிம்டம்ஸ் ஏதாவது வருமா டாக்டர்? குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம வயசான முதிர்ச்சி ஆகிற வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இயற்கையாகவே நிறைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குரலில் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றங்கள் அன்னிலும் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை செய்கிற விஷயங்கள், நம்ம வந்து குரலை பயன்படுத்துகிற விதம், இதனால் நிறைய நோய்கள் ஏற்படலாம். ஸோ குழந்தை பருவத்தில் பார்க்கும்போது ஜென்ரலாக கன்ஜினாய்டல் அப்னார்மலிட்டின்னு சொல்லுவோம். பேசிக்காக குரல் உறுப்பு இந்த லாரிங்ஸ் வந்து அது எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா பேசிக்காக மூணு விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நேச்சரோட ஸ்பீச் வாய்ஸ் எல்லாம் ஆடட் ஃபங்க்ஷன் தான், அது வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டோம். பட் அதோட மேஜர் ரீசன் வந்து மூணு விஷயங்கள். ஒன்று, நுரையீரல்லேருந்து வர காற்று ஈஸியாக வெளியே உள்ளே போயிட்டு வரணும், அப்போ தான் குழந்தை சுவாசிக்க முடியும். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், அந்த லாரிங்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சுவாசிக்கிறதுல கஷ்டம் இருக்கலாம். சைல்டு கேன் ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். அது முதல். செகண்ட், நம்ம குரலை பயன்படுத்தும் போது, நம்ம சாப்பிடும்போது இந்த குரல் நாண்கள் பிகம்ஸ் லைக் அ வேல்வ், ஒரு இது வாட்ஸ் ஒன் சைட் வேல்வாக இருக்கும். அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால தான் உணவு வந்து உணவு குழாய் வழியாக உள்ளே போகுது. இது திறந்துருந்துச்சுன்னா நுரையீரல் உள்ளே இறங்கிடும். உணவு நுரையீரல் உள்ளே இறங்கிடுச்சுன்னா அது ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். குழந்தைகள் பால் கொடுக்கும்போதோ இல்லை பால் பருகும்போதோ தச்சையில் உள்ளே இறங்கிடுச்சுன்னா அது ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். மூணாவது விஷயம், பில்ட் ப்ரெஷர், ப்ரெஷரை உருவாக்குறதுக்கு லைக் டீஃபிகேஷன், இந்த மலம் கழிக்கிறதுக்கு யூ நீட் டு ஹாவ் குரல் நாண்கள் க்ளோஸ் பண்ணால் தான் ப்ரெஷர் பில்ட் பண்ண முடியும். அப்போ தான் குழந்தையால் யூரினோ டீஃபிகேஷனும் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் பேசிக். இது அன்னிலும் தான் பேச்சு குரல்லாம் அடுத்த ஆடட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே குரல் நாண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும்போது இந்த மூணு விஷயத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்கலாம். சுவாசிக்க முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை குறையும். ஸோ அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ வெப்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைகளில் இருக்கலாம். வளரும்போது, குழந்தைகள் வளரும்போது பர்த் க்ரை இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500-700 Hz, அத்தனை ஒரு ஷ்ரில் வாய்ஸில் தான் பர்த் க்ரை இருக்கும். இட்ஸ் ஷார்ட் லிவ்ட், யூஸ்வலாக 1-2 seconds தான் குரல், திரும்ப திரும்ப அழகாக இருக்கும். ஆஸ் வி ஸ்டார்ட் ப்ரீதிங் வெல், நல்ல சுவாசம் எடுக்கிற பழக்கம் வரும்போது தான் அந்த நீளம் ஜாஸ்தி ஆகுது. ஒரு நார்மல் அடல்ட் கிட்டத்தட்ட ஒரு 15-25 seconds வரைக்கும் ஒரு சவுண்டை சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ ஆன்னு சொன்னோன்னா ஒரு 15-25 seconds வரைக்கும் நீளமாக சொல்ல முடியும். ஸோ அது அவ்வளோ நீளம் சொல்லும் போது தான் நம்ம கோர்வையாக அது மாதிரி பேச முடியும். இல்லைன்னா நம்மளால் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ வளரும்போது
ஹார்மோன்ஸுக்கும் குரலுக்கும் டைரக்ட் சம்பந்தம் உண்டு. ஸோ பருவ மாற்றம் ஏற்படும் போது, வென் கிளைமேட் ஐ மீன் தி பியூபர்டல் சேஞ்சஸ் ஏற்படும் போது, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் குரல் உடையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்ட்ராமி வாய்ஸ் மியூட்டேஷன் சொல்லுவோம் அது. ஸோ அரவுண்ட் தி அடாலசன்ட் ஏஜில் அந்த பியூபர்டல் இது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ஷுட் ட்ராப், அது நார்மல். ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரி குரலில் தான் இருக்கும், நம்மளால் பெரிய வித்தியாசம் கொண்டு வர முடியாது. ஸோ ஒன்ஸ் அந்த பியூபர்டல் ஏஜில் சப்போஸ் அந்த நேரத்தில் சரியான ஒரு குரல் மாற்றம் ஏற்படலைன்னா வி கால் தட் பியூபர் ஃபோனியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ரீ அடாலசன்ட் வாய்ஸ், ஒரு ஜுவினைல் வாய்ஸே அடாலசன்ட் பீரியட்லையும் அடல்ட் பீரியட்லையும் ஒரு ஆண் பெண் குரலில் பேசுகிற ப்ராப்ளம் இருக்கும்போது வி கால் தெம் பியூபர் ஃபோனியா இல்லை மியூட்டேஷனல் ஃபால்செட்டோன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு அந்த ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது, இருக்காது அவ்வளோ பெரிய, தே வில் பி அ ட்ராப், அந்த ட்ராப் வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசமாக கொண்டு வர முடியாது, தெரியாது நமக்கு. இப்போ மென்னுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 150 Hz குறையும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும், தெரியும். பெண்களுக்கு இட் வில் பி ஒன்லி அரௌண்ட் 50-45 Hz தான் ஒரு ட்ராப் இருக்கும், அது வந்து பழக்கத்தில் வித்தியாசமா தெரியாது. அதுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, பெண்களுக்கு அந்த மாதிரி குரல் உடைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா பெண்களுக்கு முதிர்ச்சி ஆகும்போது இருக்கும், சோ அது வந்து செனைல் சேஞ்சஸ் சொல்லுவோம், போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸுக்கு அப்புறம் ஏற்படுற மாற்றங்கள் பெண்களுக்கு, அதுவும் ஹார்மோன் சம்பந்தப்பட்டதுதான். சோ இது வந்து அடாலசன்ட் பீரியட்ல, அடல்ட் பீரியட்ல தான் நம்ம குரலை பயங்கரமா பயன்படுத்துறதுக்குள்ள ஒரு கட்டாயம் இருக்கும். ப்ரொஃபஷன்ஸ் எடுக்கிறோம், எந்த துறை சார்ந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி குரல், தேர் இஸ் அ ப்ரொஃபஷனல் நீட் அண்ட் அ டிமாண்ட் ஃபார் த வாய்ஸ், அதுக்கேற்ற மாதிரி குரலை பயன்படுத்தும் போது அது அன்னிலும் சோஷியல் நீட்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ அதில் சின்ன சின்ன காயங்கள், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து குரல் நான்களில் வீக்கம் கட்டியிலேருந்து லெரிஞ்சல் கேன்சர் வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வாய்ஸ் சம்பந்தப்பட்ட இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது டாக்டர் சொல்லி இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். பிரச்சனை மட்டும் இல்ல, அதுக்கான எக்ஸசைஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஜிம்லா இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிங் ஸ்பீச் அப்படின்னு ஒரு படத்துல வந்து காலின் ஃபர்த் அப்படிங்கிற ஆக்டர் நடிச்சிருப்பாரு, அவர் வந்து ஒரு கிங் ஆகிறதுக்காக ஸ்பீச் கொடுக்கணும், அதுக்காக நிறைய தெரப்பிலாம் எடுத்திருப்பாரு, ஒரு வாய்ஸ் தெரப்பிஸ்ட் கிட்ட இல்லையா டாக்டர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படம் பார்த்தோன்னு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தியேட்டர் கிளாஸ்க்கு நீங்க போனீங்கன்னா நீங்க டைலாக்ஸ் டெலிவரி பண்றதுக்காக உங்களோட த்ரோட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க, உங்களோட சவுண்ட் நேசல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க. சவுண்ட் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். கண்டிப்பா, அப்போ வந்து தெரபிஸ்ட் கிட்ட தான் அதை பத்தி கேட்கணும். இப்போ வாய்ஸ் எக்ஸசைசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. வாய்ஸ் எக்ஸசைஸ் நான் ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்னு வந்து பெத்தலாஜிக்கல் வாய்ஸஸ் திருத்தறதுக்கு, ஒரு டேமேஜ் ஆன அப்புறம் குரலை சரி பண்றதுக்காக உள்ள வாய்ஸ் எக்ஸசைசஸ். டேமேஜ் இல்லை ஆனா எனக்கு ப்ரொஃபஷனல் நீட் இருக்கு. ஓகே, குரலை பதப்படுத்துறதுக்காக உள்ள வாய்ஸ் எக்ஸசைசஸ். ஸோ பக்குவப்படுத்துறதுக்கும் பதப்படுத்துறதுக்கும் இன்னும் செம்மையாக பயன்படுத்துறதுக்காக உள்ளது வாய்ஸ் கல்ச்சரிங் எக்ஸசைசஸும் இருக்குது. ஸோ ரெண்டு வகையாக பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேசிக் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் டு மெயின்டைன் வாய்ஸ், வோக்கல் ஹைஜீன் சொல்லுவோம், வோக்கல் ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் பண்ணியாகணும். அதில் சொன்ன மாதிரி முதல்ல தண்ணி, தண்ணி பருகணும், அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், தண்ணி பருகும்போது முள்ள பருகணும், நிதானமாக தண்ணி குடிக்கணும். பிளெயின் வேப்பர் இன்ஹலேஷன், நல்ல ஸ்டீம், தலைவலன் தண்ணி குதிச்சு அதுலேருந்து வர நீராவியை வாய் வழியாக பிடிக்கும் போது அதே வந்து ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் இஸ் அ வெரி குட் வே டு ஹெல்ப் வாய்ஸ். செகண்ட், அவர் சொன்ன மாதிரி வோக்கல் ஜிம் சொன்ன மாதிரி, பேசிக்காக அது தசைகள் தான், தசைகளை வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது கட்டாயம். ஸோ இந்த வோக்கல் எக்ஸசைசஸ் பேசிக்காக வந்து அது அது ஃபார் த டேஸ் யூஸ், அன்னைக்கு நமக்கு தேவைப்படுறது குரல் பயன்படுத்துறதுக்கு உள்ள பக்குவத்தை கொண்டு வரதுக்காக தான் அந்த வோக்கல் ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் வாய்ஸஸாக இருக்கிறவங்களுக்கு குரலை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டூ ரெகுலர் வார்ம் அப் எக்ஸசைசஸ். எடுத்தோன்னே குரலை பயன்படுத்தாமல் அந்த வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணும்போது அந்த வோக்கல் டேமேஜை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரொஃபஷனல் வாய்ஸஸ் அண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் நீடுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ணிக்க முடியும். ஸோ சிலருக்கு வந்து இந்த நேசல் குவாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், அது வந்து ஒரு நல்ல கப்ளிங்காக இல்லாமல் குரல் வந்து ஒரு இனிமையாக இல்லாமல் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பக்குவப்படுத்துறதுக்கு வி கேன் டூ சர்டன் எக்ஸசைசஸ், மாடிஃபை பண்ணும்போது குரல் நல்ல அழகாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் யூசஸ். பெத்தலாஜிக்கல் யூஸுக்கு ஃபஸ்ட்டு குரல் மாற்றம் வந்து எல்லாருக்குமே காமனாக சொல்கிறது ஹோர்ஸ்னஸ், குரல் கரகரப்பாக இருக்குது, குரல் நான் பேசுகிற மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப நான் சொன்னதே கேட்டுட்ருக்காங்க, தொலைபேசியில் பேசும்போது இல்லை அலைபேசியில் பேசும்போது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது,
இறைச்சலான இருக்கிற இடத்துல என்னோட குரல் எடுப்படவே மாட்டேங்குது. நல்லா நெரிச்சலாக நெரிசலான இருக்கிற பஸ்ஸில் போகிறேன் நான் சொல்ல நறுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஒரு டாக்டர் போய் பார்த்து என்ன நடக்குது எனக்கு, குரலில் ஏதாவது ப்ராப்ளம் என்ன. குரல் நான் சொன்ன மாதிரி குரலில் ப்ராப்ளம் இருக்கும்போது குரல் நான்களில் மட்டும் இல்லை, அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் மெனி ஃபார் மெனி திங்ஸ் திஸ் இஸ் த ஃபஸ்ட் இண்டிகேட்டர். ஒரு குரல் நடுக்கம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ என்னன்னு நம்ம ஆராய்ந்து அதுக்குள்ளே தீர்வுகளை எடுக்க ஆரம்பிக்கணும். யா, இன்றைக்கி வேர்ல்டு வாய்ஸ் இல்லை டாக்டர் நம்ம தனியாக மீட் பண்ணி தான் நம்மளுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். பட் இனியவை இன்று ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் வாய்ஸ் பற்றி. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாமே வாய்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ள நிறைய விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா குரல் நிச்சயமாக நல்லபடியாக பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். எங்கள் கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஆன் த வேயில் இருக்கு புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. புதுவகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே லீனா அண்ட் வருண். லீனா, இந்த பகுதியில் வந்து பொதுவாக நாங்கள் நல்ல நல்ல புக்ஸ்லாம் வந்து யாராக படிச்சுட்டு ஃபேமஸ் பீப்புளாக வந்து அந்த புக்கை பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு நல்ல படத்தை பற்றி ஒருத்தர் ஷேர் பண்ணி போகிறாரு. யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக அது பேச போகிறவர் யார் அப்படின்னா ஜான் பாபுராஜ் அப்படிங்கிறவர். ஓகே, என்ன படம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு படம், கேப்டன் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி ஜான் பாபுராஜ் பேச போகிறாரு. நம்ம பார்க்க போகிறோம். கிரேட் கிரேட். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆஸ்கர் ரேஸில் கூட இந்த படம் வச்சு டாம் ஹேங்ஸ் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் ஒரு பைரேட் வந்து ஒரு ஷிப்பை வந்து பிடிச்சிருவாரு, அதில் டாம் ஹேங்ஸ் வந்து கேப்டனாக இருப்பார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க, நிறைய ஆங்கிள்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பரான படம் நான் பார்த்துட்டேன். பட் நானே சொல்லிட்டேன் அப்படி இதோட சூப்பராக சொல்றதுக்காக வர ஜான் பாபுராஜ் பார்க்கலாம். கேப்டன் பிலிப்ஸ், இது வந்து 2009 வந்து சோமாலிய கடற்கொள்ளையர்கள் ஒரு அமெரிக்காவுடைய ஒரு சரக்கு கப்பலை வந்து கடத்திடுறாங்க. அதை காப்பாற்றுவதற்காக ஒரு அமெரிக்க கடற்படை நேவி சீல் இவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஒரு மூன்று கொள்ளைக்காரர்களை சுட்டு கொண்டு ஒருத்தரை சிறைபிடித்து அந்த கேப்டனை அந்த கப்பலோடைய கேப்டனை வந்து காப்பாற்றுறாங்க. இதை வந்து படமாக எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக வர்றது இதே இந்த நம்ம இப்போ பார்த்த இந்த கதை, இந்த ஒன்லைனை தான் ஃபுல்லாக படமாக எடுத்துருக்கிறாங்க. இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டதுதான். சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வந்து ஒரு அமெரிக்க சரக்கு கப்பலை வந்து சிறைபிடிக்கிறார்கள். பிறகு கடைசியில் வந்து அந்த கப்பல் கேப்டனை மட்டும் அவர்கள் தனியாக வந்து ஒரு படகில் கொண்டு போகிறாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காக வந்து அமெரிக்க சீல் கடற்படை வருது, நிறைய ஹெலிகாப்டர்கள் வருது, போர்க்கப்பல்கள் வருது, எல்லாம் வருது. இதில் மொத்தம் நான்கு கடற்கொள்ளையர்கள். இதில் மூன்று பேரை கொண்டு விட்டு ஒருவரை சிறைப்பிடித்து விட்டு அந்த கேப்டனை வந்து காப்பாற்றுகிறார்கள். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேப்டனுக்கும் அந்த கடற்கொள்ளையோடைய தலைவர் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அதில் ஒரு இடத்துல வந்து அந்த கடற்கொள்ளை தலைவர் சொல்லுவாப்பில், எதுக்கு நாங்கள் உங்களை கடத்துகிறோம் அப்படின்னா எங்களுடைய மீன் பிடிக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, எங்களுடைய இடத்துல போகிறீங்க, அதுக்கான ஒரு வாடகை மாதிரி தான் இந்த பணத்தை உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில். அதே இதுக்கு கவுண்டர் டைலாக் மாதிரி படத்தோடைய இறுதியில் வரும். அவர் அந்த கடற்கொள்ளை தலைவன் துப்பாக்கி பிடித்திருக்கிற ஸ்டைலை பார்க்கும் அந்த கேப்டன் சொல்லுவார், நீ உண்மையிலே வந்து ஃபிஷர்மேன் கிடையாது, நீ வந்து ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி வருவார். இந்த இதை நம்ம ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன்னா 80களின் தொடக்கத்தில் வந்து சோமாலியாவுடைய ஃபிஷரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸும் கோஸ்ட் கார்டு டெவலப்மெண்ட் அந்த ஏஜென்சியும் என்ன செய்யுதுன்னா சோமாலியாவை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக திறந்து விடுறாங்க. முக்கியமாக மீன்பிடி தொழிலில் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாமே வருது. அவங்க தனியாகவும் உள்ளூரில் உள்ள நிறுவனங்களோட சேர்ந்தும் கொஞ்சம் காலத்திலே வந்து அந்த மீன்பிடி அவங்க மீனவர்களோட வாழ்வாதாரங்களை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. மீன் வளத்தை முற்றிலுமாக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கபலீகரம் பண்ணுறாங்க. இதனால் மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை வந்து உருவாகுது. அது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரிய கம்பெனிகள் அவர்களுடைய நச்சு கழிவுகளை கொண்டு இவங்களுடைய கடல் இதில் வந்து கொட்டுறாங்க. இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுது. இவர்களை வந்து தட்டி கேட்பதற்காக நச்சு கழிவு கொட்டாமல் இருப்பதற்காக தான் இந்த மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்புக்கு இது வர்றாங்களான்னு பார்க்குறதுக்காக கடலில் வந்து ஒரு ரோந்து மாதிரி ஆரம்பிக்கிறாங்க.
இது நாளடைவில் வந்து அதுக்கான பணத்தை வந்து வசூலிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஒரு இடத்துல வந்து விளைநிலத்தில் வந்து நச்சு கழிவு கட்டினா நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கான ஒரு நஷ்டங்களை கேட்குற மாதிரி தான் இது ஆரம்பிக்குது. இதில் ஒரு வருமானம் இருப்பதை தேர்ந்த பிறகு அது பிறகு வந்து உள்ளூரில் இருக்கிற ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து இங்கே வராங்க, இது ஒரு ஆயுதம் தரித்த ஒரு பெரிய ஒரு கொள்ளை இதாக மாறுது. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்க அடிப்படை என்னென்னா, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த சோமாலியாவோட மீன்வளத்தை வந்து கபலீகரம் பண்ணாதான் இவர்கள் ஒரு கடல் கொள்ளையர்கள் உருவாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. இது இந்த படத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம். ஆனால் இந்த இயக்குனர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் வந்து மீனவர் இல்லை, இவர் ஏற்கனவே வந்து ட்ரெயினப் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதம் தாங்கின ஒரு ஆள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முயல்கிறார் இந்த இதை மறைப்பதற்காக. ஆனால் அது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க இவர்கள் கடல் கொள்ளையர்கள் ஆனதற்கு காரணம் இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் அப்படிங்கிறது இதில் இந்த படத்தில் சொல்லப்படாத ஒரு அரசியல். போன வருடம் இதே மாதிரி ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட இன்னொரு படம் லோன் சர்வைவர். இந்த படத்தை இதுவும் ஒரு உண்மை கதை தான். இது 2005 அகமது ஷா என்கிற ஒரு அல்கைதா தீவிரவாதியை பிடிப்பதற்காக நேவி சீல் படைப்பிரிவு, அமெரிக்காவின் நேவி சீல் படைப்பிரிவு ஆப்கானிஸ்தானில் ரெட் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை வந்து நடத்துகிறாங்க. 4 இதில் 3 கொல்லப்படுறாங்க. ஒரு ஆள் ஆப்கானிஸ்தான் மக்களால் காப்பாற்றப்படுகிறார், அவர்களுடைய உதவினால் காப்பாற்றப்படுறாங்க. அந்த ஆப்ரேஷன் விங்ஸுங்கிறது இது தோல்வி அடைகிறது. இதை வைத்து வந்து அவர்கள் ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ இதில் எதை சொல்கிறேன்னா, இந்த அரசியலையும் நம்ம பார்க்கணும். ஒரு படம் எதற்காக எடுக்கப்படுகிறது, படத்துக்குள்ளால் ஒரு அரசியல் இருக்குது, படத்தில் சொல்லப்படாமல் ஒரு அரசியல் இருக்குது, படத்துக்கு வெளியே அதை தயாரிப்பதற்கான ஒரு அரசியல் இருக்குது. இப்படி எல்லாமே அரசியல் சூழ்ந்தது தான் வந்து சினிமா, இப்பொழுது இருக்கிற சினிமா. நாம் இது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தாண்டி இதையும் நம்ம இந்த அரசியல் பூர்வமாகவும் இந்த படங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு நிறைய படங்கள் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகிறது. அதை நம்ம வந்து இதே மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பார்த்தோன்னா நாம் இன்னொரு தவறான ஒரு புரிதலுக்கு, இல்லது அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இதை எடுக்கிறார்களோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுகிற ஒரு ஆளாக நம்ம மாறிடுவோம். அது இல்லாமல் பார்க்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வருண், இந்த படத்தை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எடுத்திருக்காங்க இல்லையா. ஆனால் இதையும் தாண்டி இன்னும் வேறு வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யா, அதுக்காக தான் சூப்பரான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வைக்கிறோம் நம்ம. மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மூவிஸ்லலாம் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ் காமிக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் காமிப்பாங்க. அதாவது எந்த நாடு அந்த படம் எடுக்குதோ அதோட மோட்டிவ்லேருந்து அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கலாம், இல்லை அந்த ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த மாதிரி கதைலாம் போகும். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எதிரி நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எதிரி நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லாரோட சைட்லேருந்து நியாயமான விஷயங்கள்லாம் காமிக்கிறதுனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைனா. கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் ஜென்ரலான எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டாங்க. நீங்க யூஸ் பண்ணீங்க இந்த படத்தில் இல்லையா. கண்டிப்பாக இது புதுவிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. புதுவிகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை கேட்டு ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. லீனா, இந்த பகுதியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம? இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம வந்து தமிழ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்ல போகிறவர் யார் அப்படின்னாக்கா திரு ஆறுமுகம் அவர்கள். ஓகே, எதை பற்றி பேச போகிறாரு, ஏதாவது ஹிண்ட் ஹிண்ட் கொடுத்துருக்காரா? எனக்கும் தெரியல, நம்ம திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சஸ்பென்ஸாக வச்சுட்டாரா? ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களில் 2 ஒரு வகை அறிவை சேகரிப்பதிலேயே பொழுதை கழித்து விட்டவர்கள், இன்னொரு வகை பொருளை சேகரிப்பதில் பொழுதை கழித்து விட்டவர்கள். இதில் எது கூடுதல் அப்படின்னு பார்த்தா பொருளை சேகரிக்கிறதுக்காக பொழுதை கழித்தவர்கள் தான் ரொம்ப அதிகம். யோசிச்சு பார்த்தா பொருளை தேடுவது என்பது ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை. ஏன்னா பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த பொருளை நாம் தேடுகிறோம், எதை நாம் அடைவதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பொருள் எது அப்படின்னு தெரிகிறதுனால அதை அடைகிறதும் ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை. ஆனால் அந்த அறிவை தேடுவதற்கு பாருங்கள், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, எது அறிவுங்கிறது நமக்கு தெரியாது. பொருளை தேடுகிற போது எது பொருளுங்கிறது நமக்கு தெரிகிறது மாதிரி, அறிவை தேடுகிற போது எது அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதில்லை. எது அறிவு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலளித்தால் நீங்களும் வெல்லலாம் 1.25 ரூபாய்
அப்படிங்கிறது மாதிரியான வினாடி வினா நிகழ்ச்சிகளுக்காக நாம் சேகரித்து வைத்திருக்கிற தகவல் திரட்டுகளெல்லாம் அறிவாக ஆகாது. ஏதோ சில சங்கதிகளை தெரிந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான், அது அறிவு இல்லை. பிறகு வேற எது அறிவு அப்படின்னா, என்னுடைய நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சரியான அறிவு. எனக்கு எது பலவீனம் எது பலம் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவு. இந்த அறிவை எப்படி அடைகிறது அப்படின்னா, இந்த அறிவை அடைகிறதுக்கு முயற்சி வேணும். சும்மாவெல்லாம் வந்து ஒரு பெட்டியை திறந்து அதற்குள் கொஞ்சம் பழங்களை போட்டு விடுவதைப் போல யாரும் நம்முடைய தலையை திறந்து அறிவை கொண்டு வந்து புகுத்திவிட முடியாது, அது சாத்தியமில்லை. இந்த அறிவை அடைகிறதுக்கு என்ன தகுதி வேணும், இதுக்கு ஏதாவது குலம் கோத்திரம் இவையெல்லாம் வேண்டுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறிவை அடைவதற்கு குலம் தேவையில்லை, கோத்திரம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. ஒரே ஒரு தகுதி தான் வேணும், முயற்சி இருக்கணும். அறிவை அடைய வேண்டும் என்கிற தாகம் இருக்க வேண்டும், அறிவை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம் உடையவர்களுக்கு கிடைக்கும், தாகம் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த தகுதிப்பாடுகளும் வரையறுக்கப்படவில்லை. அக்பர்கிட்ட பீர்பால் அப்படிங்கிற மிக அறிவாளியான ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார். இந்த பீர்பால் கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். இந்த வேலைக்காரன் ஒரு அடி முட்டாள், ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஒன்றும் தெரியாதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, பல பேருக்கு பல சங்கதிகள் தெரியாது, அதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னா குறையே இல்லை, தெரியாமல் இருப்பது குறை இல்லை. ஆனால் எதையும் தெரிந்து கொள்வதற்கான முயற்சியே இல்லாமல் இருக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமான குறை. எது நடந்தால் என்ன, எந்த ராஜா எந்த பட்டணத்திற்கு போனால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு எதை பற்றியும் ஒரு கவலையும் கிடையாது, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதில் எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது என்று ஆர்வமற்று போயிருப்பது தான் குறை. இந்த வேலைக்காரன் அந்த மாதிரியான ஆள், எதையும் விளங்கிக்கணும்னே நினைக்க மாட்டான், எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டான், அப்படி ஒரு முட்டாள் அந்த வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு பீர்பால் ஒரு தடவை கொஞ்சம் எண்ணெய் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தார். அந்த காசை வாங்கிட்டான், வீட்டிலேருந்து ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு எண்ணெய் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். அந்த கிண்ணம் எப்படிப்பட்ட கிண்ணம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் குழிவாக இருக்கிற கிண்ணம், இந்த பக்கம் இப்படி ஏந்தலாக குழிவாக இருக்கும், அந்த கிண்ணத்தை பிரட்டினால் அதனுடைய கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சம் குழிவாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு இவன் எண்ணெய் வாங்குறதுக்கு போனான். எண்ணெய் கடைக்கு போனால் காசை கொடுத்தான், எண்ணெய் கொடுங்க அப்படின்னா, கிண்ணத்தை காட்டு அப்படின்னா, இவன் கிண்ணத்தை காட்டினான். கடைக்காரன் எண்ணெய அந்த கிண்ணத்தில் ஊற்றுனா அவன் கொடுத்த காசுக்குள்ள எண்ணெய் அந்த கிண்ணத்தில் கொள்ளலை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்பா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கே, இந்த எண்ணெயை எதில் ஊற்ற அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்டான். அப்போ இந்த வேலைக்காரன் சொன்னான், இந்த பின்பக்கம் ஊற்றுங்க அப்படின்னு டபக்குன்னு கிண்ணத்தை கவுத்துட்டான். ஏன்னா பின்பக்கமும் குழிவாக இருக்குது இல்லையா, இதில் ஊற்றுங்க அப்படின்னா. கடைக்காரனுக்கு என்னடா அவன் இப்படி லூசுப்பையெல்லாம் இருக்கான், கவுத்துட்டான் கிண்ணத்தை, கிண்ணத்தில் ஏற்கனவே ஊற்றியிருந்த எண்ணெயெல்லாம் கொட்டி போச்சு, மடைய மாதிரி தலைகளாக கவுத்துப்பிட்டானே அப்படின்னு நினச்சான். அப்புறம் அவனுக்கு என்ன வந்துச்சு, காசை கொடுத்தா அவன் எண்ணெயை விற்கிறான், அவ்வளோதான், இந்த பக்கம் ஊற்றுனா அந்த பக்கம் ஊற்றுனான். இப்போ இந்த கிண்ணத்தை ரொம்ப ஞாபகமாக ஆடாமல் அசையாமல், ஏன்னா அது சின்ன குழி, கொஞ்சம் இப்படி எப்படி ஆட்டினாலும் எண்ணெய் கீழே சிந்தி போயிடும், முதலாளி கோச்சுக்குவார், அதனால் இப்படி ஆடாமல் அசையாமல் அந்த கிண்ணத்தை இப்படியே ஏந்தி பிடிச்சிக்கிட்டே வர்றான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பீர்பால்கிட்ட, ஐயா எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, இந்த அருக்கு எண்ணெய் அப்படின்னு கொடுத்தான். பீர்பால் கேட்டார், ஏண்டா அவ்வளோ காசு கொடுத்தேன், அவ்வளோ காசுக்கு இவ்வளோ எண்ணெய் தானா கொடுத்தேன் அவன் அப்படின்னா. இல்லைங்க, மிச்ச எண்ணெய் இந்த பக்கம் இருக்குதுன்னு டபக்குன்னு மறுபடியும் கிண்ணத்தை கவுத்துட்டான், இந்த பக்கம் இருந்த எண்ணெயும் கொட்டி போச்சு. இந்த மாதிரியான ஒரு முட்டாளுக்கு அறிவை எப்படி நம்ம கற்பிக்கிறது? இவனுக்கு எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கிடையாது, எதையும் முயன்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மடையனுக்கு அறிவை உண்டாக்க வேண்டுமானால் அதை நம்ம எப்படி உண்டாக்குறது? இந்த அடுப்புக்கறி இருக்குது பாருங்க, இந்த அடுப்புக்கறியை எடுத்து பாலில் ஊறப்போட்டு, ராத்திரி அதை தினம் பாலில் ஊறப்பட வேண்டியது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த அடுப்புக்கறியை எடுத்து பால்லையே கழுவ வேண்டியது. அப்புறம் அதை நல்ல வெயிலில் காய வைக்க வேண்டியது. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி எடுத்து பாலில் ஊறப்பட வேண்டியது. இப்படியே நீங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு செஞ்சாலும் அடுப்புக்கறி வெள்ளையாகுமா? ஆகாது. அது மாதிரி இந்த மாதிரியான முட்டா பயல்களுக்கெல்லாம் அவங்கள ஒரு கழிச்சு படுக்க போட்டு அறிவை அவன் காதில் வச்சு ஒரு குச்சியை எடுத்து குத்துனாலும் அவன் மண்டைக்குள்ளே அந்த அறிவு போகாது. இந்த மாதிரியான மடையர்களுக்கு அறிவை உண்டாக்குவது என்பது சாத்தியமானதே இல்லை.
அறிவை உண்டாக்கிக் கொள்வதென்பது எப்போது சாத்தியம் என்றால், அறிவை பெற வேண்டும் என்கிற தாகமும் அதற்கான முயற்சியும் இருக்கிற இடத்தில் மட்டும்தான் அது சாத்தியம். அறிவை பெற வேண்டும் என்றால் அறிவை பெற வேண்டும் என்கிற தவம் இருக்க வேண்டும். அந்த முயற்சி இல்லாத கட்டத்தில் அது சாத்தியம் இல்லை என்கிற கருத்தைத்தான் சொல்லுகிறது நாலடியார் என்கிற தேமதுர தமிழ். பாலால் கழுகி பலநாள் உணக்கினும் வாலிதான் தன்மை இருந்தைக்கு இருந்தன்று கோலால் கடாய் குறினும் புகழொல்லா நோலா உடம்பிற்கு அறிவு. எது அறிவு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதையும் ஆறுமுகம் சார் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா? எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வமா இருக்கும், அதீத ஆர்வம் காட்டுறோம். பட் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், இல்ல ஒரு ஃபேக்டை வந்து நான் எங்கேயா தெரிஞ்சுட்டு கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஈடுபாடு காட்டுறோம். அதுல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா நிறைய விஷயம் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரிவீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நாம பார்க்க போறோம் புது கேம் எஃப்எம்ல. இது இனியவை இன்று.